இந்த வருஷம் அருமையான வருஷம் இல்லை. ஒன்னாந்தேதி நமக்கு ஆராதனை வந்துட்டு இருக்கு. அடுத்த ஒன்னாந்தேதியும் வரும்னு நினைக்கிறேன் இல்ல? அப்படிதான் பாக்குறேன்றாரு. இந்த மேனி வருமா வராதா? How many days this month? 28 days. That means next month also we'll have first. Last month on January 1st, we began to see, focus on this theme, a call to worship. கழிந்த மாதம் ஜனவரி மாதம் முதலாம் தேதியிலே உண்மையான ஆராதனைக்கு ஒரு அழைப்பு என்கிற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க ஆரம்பித்தோம். I really believe God is going to change every one of us to become true worshipers. நம் தேவன் நம் ஒவ்வொருவரையும் உண்மையான தொழுகையாளர்களாக நம்மை மாற்றுவார் என்று நான் நிச்சயமாக நம்புகிறேன். Amen. Amen. நம்புகிற எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லுவோமா? Amen. Jesus, in that portion where we have been focusing in John 4, he said something to the Samaritan woman. நம் யோவான் 4வது அதிகாரத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட சில காரியங்களை சொன்னார். She said in he said in John 4:22, you worship what you do not know, we worship what we know, for salvation is from the Jews. யோவான் 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் இயேசு அந்த சமாரிய ஸ்திரியோடு கூட இப்படியே சொன்னார், நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனென்றால் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. We worship what we know. நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம். Amen. Amen. Why is our worship often meaningless, powerless and ritualistic? நம்முடைய ஆராதனைகள் அடிக்கடி அர்த்தம் இல்லாததாக, சடங்காச்சாரம் நிறைந்ததாக, அல்லது ஒரு பலனற்றதாக போய்விடுவதனுடைய காரணம் என்ன? Because as Jesus told Samaritan woman, we worship what we do not know. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சமாரியா ஸ்திரியோடு கூட சொன்னது போல நாம் அறியாததை தொழுது கொண்டிருக்கிறோம். Jesus said in John 17:3, this is eternal life, that they know you, the only true God and Jesus Christ whom you have sent. இயேசு கிறிஸ்து யோவான் 17வது அதிகாரம் 3வது வசனத்தில் இப்படியே சொன்னார், ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்புனவராகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிவதே நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் என்று சொன்னால் நம்ம பல பேருக்கு ஐடியா இருக்கிறது, வி திங்க் இட்டர்னல் லைஃப் இஸ் ஜஸ்ட் பீயிங் ஜாலி, நோ ப்ராப்ளம்ஸ், இட்ஸ் ஆல் அபவுட் அஸ், தட்ஸ் வாட் வி திங்க் இன் ஹெவன். நம் பரலோகத்திலே அந்த நித்திய ஜீவனை குறித்து நினைக்கும் பொழுது ஏதோ பிரச்சனை இல்லாத ஒரு நிம்மதியான உல்லாசமான ஒரு வாழ்க்கை என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். When we think of heaven, we think of us. பரலோகத்தை நாம் நினைக்கும் பொழுது நம்மை குறித்து நாம் சிந்திக்கிறோம். We think of our comfort. நம்முடைய சௌகரியத்தை, வசதிகளை, our joy. நம்முடைய மகிழ்ச்சி. But the Lord said eternal life means that you we know him and the one the only true God and Jesus Christ whom you have sent. இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நித்திய ஜீவன் என்றால் என்ன? ஒன்றான மெய் தேவனாகிய அவரையும் அவர் அனுப்பின குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அறிகிற அறிவே நித்திய ஜீவன். பீட்டர் பிஃபோர் ஹி பாஸ்ட் அவே பிஃபோர் ஹி வாஸ் க்ரூசிஃபைட் இன் ஹிஸ் லாஸ்ட் கமாண்ட் இன் த லாஸ்ட் எபிஸ்டில் ஹி சேஸ், ராதர் யூ மஸ்ட் க்ரோ இன் த கிரேஸ் அண்ட் நாலேஜ் ஆஃப் அவர் லார்ட் அண்ட் சேவியர் ஜீசஸ் கிரைஸ்ட். பேதுரு தன்னுடைய கடைசி காலகட்டத்தில் அவர் மறிப்பதற்கு முன்னதாக, கொலை செய்யப்படுவதற்கு முன்னதாக அவர் இப்படியே சொன்னார், தேவனையும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவையும் அறிகிற அறிவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் பெருக கடவது. Paul says the same thing in Philippians 3:8. Yes, everything is worthless when compared with the infinite value of knowing Christ Jesus my Lord. பவுல் பிலிப்பியர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தில் இப்படியே சொல்கிறார், அது மாத்திரமல்ல என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். Dear brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, dear young people and old people, வாலிபர்களே பெரியவர்களே, there was a season that you and I could afford to be casual, lazy, selfish and arrogant. நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக சோம்பேறிகளாக, சுயநலவாதிகளாக, வீம்புக்காரராக ஒரு காலகட்டத்தில் இருந்து கொண்டிருந்தோம். That season I'm telling you is gone now. நான் சொல்கிறேன், அந்த காலகட்டம் போய்விட்டது, முடிந்து விட்டது. We have come
in 2019 to a solemn season. நாம் இப்பொழுது 2019 வருஷத்தில் ஒரு புனிதமான ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கிறோம். So I want you to think seriously. நான் கொஞ்சம் தீவிரமாக நீங்கள் சிந்திக்க வேண்டும் என்று sincerely. உண்மையாக சிந்திக்க வேண்டும். Just write down what do you think about God. நீங்கள் தேவனை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? In your life, in your everyday understanding, what do you think about him? உங்களுடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்து என்ன நினைக்கிறீர்கள்? Who is God? தேவன் யார்? Who is he to you? அவர் உங்களுக்கு யார்? Really sincerely, not a Sunday school answer, not what we sang, but who is he in your heart? நாம் பாடினது போலவோ அல்லது சண்டே ஸ்கூலில் நாம் படிக்கிறது போலவோ அல்ல, உண்மையிலேயே உங்களுடைய உள்ளத்தில் தேவன் யார்? If you and I want to have a true worship, for a true worship, we must truly know of the God we worship. நானும் நீங்களும் உண்மையாக தேவனை தொழுது கொள்ள வேண்டும் என்றால் உண்மையான அந்த தேவனை ஆவியோடும் உண்மையோடும் அவரை சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். We must know him truly. உண்மையிலேயே நாம் அவரை அறிந்து கொள்ள வேண்டும். Lack of knowledge of the holy God is not a weakness, but it is a hindrance to the spiritual worship. தேவனை குறித்த அந்த குறைந்த மங்கலான அறிவு அது ஏதோ ஒரு பலவீனம் அல்ல, ஆனால் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு அது ஒரு பெரிய தடை, ஆராதனைக்கு அது தடையாக இருக்கிறது. So true worship and thinking rightly about God, they go hand in hand. உண்மையான ஆராதனை, தேவனை குறித்த நல்ல எண்ணம், இது ரெண்டும் ஒன்றோடு ஒன்று இணைந்து செல்கிறது. And I this is a very deep thinking and deep there's lots of men of God have thought about this and I want you, I don't think you will get all this now. I want you to go back to YouTube and actually listen to this a little bit more so that you grasp it later on. அநேக ஆவிக்குரிய தலைவர்கள், தேவனுடைய பிள்ளைகள் இந்த காரியங்களை குறித்து அநேக காரியங்களை நீங்கள் சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இது ஒருவேளை உங்களுக்கு இப்பொழுது புரியாமல் இருந்தால் கூட போய் கொஞ்ச நாட்களில் நீங்கள் தொடர்ந்து இந்த யூடியூபில் இந்த காரியங்களை பார்க்கும் பொழுது இன்னும் அதிகமாக நீங்கள் அறிந்து கொள்ள வாய்ப்பு. ஸோ ஆல் அவர் சர்மன்ஸ் ஆர் லோடட் இன் யூடியூப் ரைட் அவே, த சேம் டே பிரதர் சாம் லோட்ஸ் இட். ஒவ்வொரு நாளும் நீங்கள் செய்ய கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பிரசங்கங்களும் யூடியூபில் இருக்கிறது. சோதன் சாம் அதை லோட் பண்ணி இருக்கிறார், அதை போய் தயவு செய்து பாருங்கள். So first of all, why you and I must think rightly about God? முதலாவதாக தேவனை குறித்து நானும் நீங்களும் ஏன் சரியாக சிந்திக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும்? What comes to your mind, my mind, when we think about God is the most important thing about us. தேவனை குறித்து நினைக்கும் பொழுது உங்களுடைய இருதயத்தில், நம் மனதில் என்ன வருகிறது என்பது நம்மை பற்றிய மிக முக்கியமான கவனம். Worship is pure or corrupt as the worshipper entertains high or low views about God. நம்முடைய ஆராதனை பரிசுத்தமாகவோ அல்லது குறைவானதாகவோ கரைபடிந்ததாகவோ இருப்பதனுடைய காரணம் என்னவென்றால், அந்த தொழுகையாளன் அவன் தேவனை குறித்த உயர்ந்த அல்லது தாழ்ந்த எண்ணத்தை அவன் வைத்திருப்பதை பொறுத்திருக்கிறது. The most important thing about a man is not what he says, what he does. It what he in his deep in his heart, what he conceives God to be like. மனிதனை குறித்த ஒரு முக்கியமான உண்மை என்னவென்றால், அவன் என்ன பேசுகிறான் அல்லது என்ன செய்கிறான் என்பதல்ல, தேவனை குறித்த அவனுடைய உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கிற எண்ணம் என்ன என்பதை பொறுத்திருக்கிறது. ஏதோ அவர் வந்து ஒரு சலாம் போட்டுக்கலாம், வாரத்தில் ஒரு தடவை, மற்ற நாளில் நம்ம படி இருக்கலாம், அவர் கண்டுகொள்ள மாட்டார் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா அப்படி தான் என் வாழ்க்கையும் இருக்கும். அவர் ஒரு சாண்டா கிளாஸ் மாதிரி எப்பயாவது நமக்கு பிரச்சனை, நமக்கு கிஃப்ட் வேணும்னா கொடுக்குறாரு அப்படின்ற ஒரு தலையில் ஐடியா இருந்துச்சுன்னா அப்படி தான் நம்ம வாழ்க்கையும் இருக்கும். வி ஆல்வேஸ் மூவ் இன் அவர் லைஃப் வித் த மென்டல் இமேஜ் வி ஹாவ் அபவுட் காட். நம் ஒவ்வொரு நாளும் தேவனை குறித்த ஏதோ ஒரு அபிப்பிராயம் இருப்பதை வைத்து நம்முடைய வாழ்க்கையை ஓட்டி கொண்டிருக்கிறோம். யூ டோன்ட் நோ மீ, ஐ டோன்ட் நோ யூ. உங்களுக்கு என்ன தேவனை பற்றி தெரியாது சரியாக, எனக்கு தேவனை பற்றி சரியாக, ஐ டோன்ட் நோ யூ. உங்களை எனக்கு தெரியாது, என்னை உங்களுக்கு தெரியாது. பட் இஃப் ஐ குட் எக்ஸ்ட்ராக்ட் அ கம்ப்ளீட் அண்ட் ஆனஸ்ட் ஆன்சர் டு த க்வெஸ்சன் ஃப்ரம் யூ, வாட் கம்ஸ் இன் டு யுவர் மைண்ட் வென் யூ திங்க் அபவுட் காட், இஃப் ஐ குட் சம் ஹவ் புல் இட், ஐ கேன் டெல் ஆல் அபவுட் யூ. உங்களை, உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் தேவனை குறித்து வைத்திருக்கக்கூடிய எண்ணத்தை நான் சரியாக நான் உங்களிடத்தில் பெற்றுக்கொள்வேனானால் உங்களுடைய ஆவிக்குரிய நிலைமையை குறித்து நான் சரியாக நிதானிக்க முடியும். The mightiest thought
that a man or a woman can entertain in their mind is the thought about God. எந்த ஒரு மனிதனும் அவனுடைய எண்ணத்தில் வைத்திருக்கக்கூடிய வல்லமையான ஒரு எண்ணம் என்னவென்றால் அது தேவனை குறித்த எண்ணம். And the weightiest word in any language is the word for God. இந்த உலகத்தில் உள்ள எந்த பாஷையிலும் மிகவும் பாரமான ஒரு வார்த்தை நம்முடைய எந்த பாஷையில் ஆகட்டும் அது தேவனை குறித்த. What a shame it is on humanity. We use the word God or Christ as a curse word. When this God is a matchless, majestic God that we can't even see, we cannot conceive, he is so big and we use his name in vain. நாம் நம்முடைய தேவன் அவர் இணையற்றவர் ஈடில்லாதவர் ஒப்பற்ற அப்படிப்பட்ட மகத்துவமுள்ள தேவனுடைய நாமத்தை வீணாக விருதாவாக வழங்கிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு அது துக்ககரமான ஒரு காரியம். Our idea of God must correspond to as much as possible what is actually true about God. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் என்பதை குறித்த சரியான ஏறத்தாழ அந்த ஒரு எண்ணம் நம்ம அவர் இருக்கிறவராகவே அதை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான காரியம். If I ask, if you think many of you come from traditional churches, your idea of God may be buried under your conventional religious wisdom, whatever you are taught. Only after your careful examination you discover what you actually believe about God. நீங்கள் ஒருவேளை உங்க கிறிஸ்தவ பல பின்னணியம் கிறிஸ்தவ பின்னணியங்களிலிருந்து பாரம்பரிய பின்னணியங்களிலிருந்து நீங்கள் வந்திருக்கலாம். உங்களுடைய அந்த தேவனை குறித்த எண்ணங்கள் அந்த மத சடங்காராச்சாரத்தினால் அது புதைக்கப்பட்டிருக்கிறது. நீங்கள் அது உங்களை மிக அதிகமாக ஆராய்ந்து அதை நீங்கள் சுய பரிசோதனை செய்தால் மட்டுமே உண்மையான காரியம் வெளியே வரும். ரைட் கான்செப்ட் கன்செப்ஷன் ஆஃப் காட் இஸ் நாட் ஓன்லி இம்பார்ட்டன்ட் டு தியாலஜி பட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு ப்ராக்டிக்கல் எவ்ரிடே கிறிஸ்டியன் லைஃப். தேவனை குறித்த அந்த சரியான எண்ணம் ஏதோ ஒரு இறையியல் காரியத்துக்காக அல்ல, ஒவ்வொரு அனுதின வாழ்க்கையிற்கும் மிகவும் அன்றாடமான அடிப்படையான ஒரு காரியம். The correct understanding of God is foundational to worship. தேவனை குறித்த சரியான அறிவு நம்முடைய சரியான அந்த ஆராதனைக்கு அஸ்திபாரம். If you say you have a problem, you have a problem in spiritual life, your church has a problem, whatever, any error that a man has in doctrine or in applying Christianity to real life, it is always related to our imperfect and dishonorable opinion about God, understanding about God. ஒருவேளை உங்களுக்கு தனிப்பட்ட முறையிலோ அல்லது சபையிலோ ஏதோ பிரச்சனை இருக்கும் பொழுது அதை நீங்கள் எந்த முறையில் கையாளுகிறீர்கள் என்பது நீங்கள் தேவனை குறித்து எந்த அளவுக்கு சரியான அறிவை வைத்திருக்கிறீர்களோ அதை பொறுத்தே இருக்கிறது. I'll give you an example. If you believe God is everywhere, you just believe it just like that. நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்ல போனால் தேவன் எல்லா இடத்திலும் இருக்கிறார் என்று நீங்கள் நம்புகிறீர்கள். But then why are you so reverent when you come into the building here? And why you don't have the same reverence when you go to work or when you go to toilet, when you sleep? Why you don't have the same fear of God, the reverence of God? Because our understanding of God is limited to a place, limited to a building. அப்படியானால் நீங்கள் இந்த ஆலயத்தில் வரும்பொழுது மாத்திரம் பயபக்தியாக இருக்கிறீர்கள், ஆனால் வீட்டிலோ வேலை ஸ்தலங்களிலோ அல்லது டாய்லெட்டிலோ மற்ற இடங்களில் போகும்பொழுது சாதாரணமாக இருக்கிறீர்கள். அது ஏனென்றால் தேவனை குறித்து உங்களுடைய அறிவு மங்களானதாக இருக்கிறது. அவர் சர்வ வியாபி, எல்லா இடத்திலும் இருக்கிறார்னு சும்மா வாயில சொல்றோம். பட் வி டோன்ட் ஹாவ் த அண்டர்ஸ்டாண்டிங் தட் ஹீ இஸ் வித் அஸ் எவ்ரி நூக் அண்ட் கார்னர், எவ்ரி பிளேஸ், எவ்ரி ஆல் த டைம் ஹீ இஸ் வித் மீ. ஐ டோன்ட் ஹாவ் தட் அண்டர்ஸ்டாண்டிங் இன் மை ஹெட் அண்ட் மை ஹார்ட். தேவன் என்னோடு கூட எப்பொழுதும் இருக்கிறார், நான் எந்த இடத்திலும் போனாலும் என்னோடு கூட இருக்கிறார் என்கிற அந்த சரியான எண்ணம் அந்த அறிவு எனக்கு இல்லை. தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் ஜோசப், த யங் மேன் ஜோசப் அண்ட் அஸ். அதுதான் அந்த வாலிபனான யோசேப்புக்கும் எனக்கும் உள்ள வித்தியாசம். He had the reverent fear for God wherever he was. My God is watching. This is a room. There is nobody around. I am under pressure to commit adultery, but my God is in this room as well. அந்த யோசேப்புக்கு அப்படிப்பட்ட தேவனை குறித்து அப்படிப்பட்ட ஒரு பயபக்தி இருந்ததனால் தான் அவன் அந்த இடத்திலே அவன் விபச்சாரத்துக்கு உடன்படாமல் தேவன் என்னோடு கூட இந்த இடத்திலும் இருக்கிறார் என்று சொல்லி அந்த இடத்தை விட்டு அவன் ஓடிப்போனான். A man or a woman who has right belief about God
is relieved of thousands of worldly problems. எந்த ஒரு ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் தேவனை குறித்த அந்த சரியான எண்ணம் அவனுக்கு இருக்கும் என்றால் இந்த உலகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான பிரச்சனைகளுக்கு அவன் விலகி இருக்க முடியும். Hallelujah. Hallelujah. Because this person is able to see these things have to do with matters that are temporary. ஏனென்றால் தேவனை சரியாக அறிந்த மனிதன் அவன் நன்றாக அறிந்திருக்கிறான் இந்த பிரச்சனை எல்லாம் கடந்து போகக்கூடியது தற்காலிகமானது. Amen. Amen. Idolatry means low view of God. விக்கிரகாராதனை என்பது தேவனை குறித்த அறிவான குறைவான பார்வை. ரொம்ப மலிவான அறிவு. படத்தில் கழுத்தில் நினைக்கிறோம். But among the sins of the human heart, nothing is more hateful to God than idolatry. மனுஷனுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய பாவங்களில் எல்லாம் இந்த விக்கிரக ஆராதனை போல தேவனுக்கு அருவறுப்பானது வேற ஒன்றும் இல்லை. Because idolatry is at the bottom a slander to a living God. ஏனென்றால் விக்கிரக ஆராதனை என்பது ஜீவிக்கிற தேவனுக்கு செய்யக்கூடிய ஒரு துரோகம். அவரை குறித்து அசுத்தமாய் பேசுவது, அசுத்தமாய் நினைப்பது, அதுதான் விக்கிரகம் என்பதற்கு அர்த்தம். The idolatrous heart assumes that God is other than who he is. That's a monstrous sin. அந்த விக்கிரக ஆராதனைக்காரன் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்த அந்த சரியான காரியத்தை அறியாமல் அதை விட குறைவாக அவன் அறிந்திருக்கிற ஒரு காரியம். And he substitutes the true God to somebody who is made more like a man, more like what we think. தேவனை குறித்த அந்த காரியத்தை தேவனுக்கு பதிலாக இனி ஒரு மனித ஒரு சாயலை வைத்து அவன் வழிபடுகிறான். A God created in a human heart cannot be, cannot have any true likeness to the true God. ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் உருவாக்கப்படக்கூடிய கடவுள் அந்த உண்மையான தேவனுடைய சாயலுக்கு ஒரு நாளும் ஒப்பாக இருக்க முடியாது. The Lord said in Psalm 50:21. சங்கீதம் 50:21 இப்படியே நாம் ஆண்டவர் சொன்னார், You think I am like you? I will be like you? The Lord challenged. தேவன் நமக்கு சவாலாக கேட்கிறார், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொள். எவ்வளவு பேர் அப்படி நினைக்கிறோம்? ஆண்டவர் திரும்பி திரும்பி சொல்றார், நான் மனுஷன் இல்லையா? மனம் மாற நான் மனுஷன் இல்லை, நான் உன்னை போல இல்லை, நான் வேற ஆள் போல இல்லை. Don't think he is like you. Or he is like him, or he is like some man you are something you are created in your head. நீங்கள் உங்களுடைய மனதில் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏதோ ஒரு மனிதனே அல்ல தேவன், அவர் தேவன். And when you do not glorify God, the true God, you will be and you are worshipping somebody or someone else. நீங்கள் அந்த உண்மையான தேவனை தொழுது கொள்ளாவிட்டால் நீங்கள் யாரையோ எதையோ தொழுது கொள்கிறீர்கள். Paul said in Romans, when they knew God, they glorified him not as God. Neither were they thankful, but became vain in their imagination, and their foolish heart was darkened. ரோமரில் பவுல் சொல்கிறார், அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவனென்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்தரியாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினாலே வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருளடைந்தது. உண்மையான தேவனை நான் உண்மையாய் தொழுது கொள்ளாத போது என்னுடைய சிந்தனைகள் வீணாக போக ஆரம்பிக்கும். என்னுடைய சிந்தனைகள் வீணாக போக ஆரம்பிக்கும் போது அந்த ரோமரில் போய் பார்த்தீங்கன்னா, தென் தே ஸ்டார்டட் வர்ஷிப்பிங் ஹியூமன் பீயிங்ஸ், அனிமல்ஸ், க்ரீப்பிங் திங்ஸ், பேர்ட்ஸ். ரோமரில் நாம் அதை தொடர்ந்து நாம் பார்க்கிறோம். தேவனை குறித்த அந்த சரியாக எண்ணம் வைத்து தேவனை மகிமைப்படுத்தாதிருக்கும் பொழுது பவுல் சொல்கிறார், அவர்கள் மனுஷனை, அவர்கள் ஊரும் பிராணிகளை, மிருகங்களையும் வழிபட ஆரம்பித்து விட்டார்கள். பிகாஸ் த ஐடலேட்டர் சிம்பிளி இமேஜின்ஸ் திங்ஸ் அபவுட் காட் அண்ட் ஆக்ட்ஸ் அஸ் இஃப் தே வர் ட்ரூ. அந்த ஏனென்றால் இந்த விக்கிரக ஆராதனைக்காரர்கள் ஏதோ ஒரு தேவனை குறித்த ஒரு சாயலை வைத்து அது உண்மை என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். That's why a lofty and a right concept of God is very necessary for a Christian. அதனால் தான் தேவனை குறித்த அந்த உயர்ந்த எண்ணம், தேவனை குறித்த சரியான அறிவு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் மிகவும் மிகவும் முக்கியமானது. நீங்கள் சொல்லலாம்,
நான் வந்து சேலைக்கு முன்னாடிலாம் போய் வணங்குறது இல்லை, சர்ச்சுக்கு தான் வரேன். பட் சர்ச்சுக்கு வந்தாலும் தேவனை குறித்த உண்மையான அந்த அறிவு, ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதல் இல்லாமல் சபைக்கு வந்தாலும் நாம் யாரையோ தொழுது கொண்டிருக்கிறோம், எதையோ தொழுது கொண்டிருக்கிறோம். தேவாலயம், த டெம்பிள் ஆஃப் காட் இன் இஸ்ரேல்ஸ் ஹிஸ்ட்ரி வாஸ் டெம்பிள் ஓன்லி வென் த பிரசன்ஸ் ஆஃப் காட் வாஸ் தேர். இஸ்ரேல் ஜனங்களுடைய சரித்திரத்தில் அந்த எருசலேம் தேவாலயம், தேவன் எப்பொழுது அங்கே இந்த இடத்துல வந்தாரோ அந்த இடத்துல தான் தேவாலயம். தேர் இஸ் நத்திங் ஸ்பெஷல் அபவுட் திஸ் ரூம். இந்த இடத்தில் எது விசேஷமாக ஒன்றுமில்லை. ஐ ஹவ் கம் டு திஸ் ரூம் ஃபார் அதர் பர்பசஸ் ஒன் டைம் ஐ கேம் ஃபார் சம்படி ஹூ காட் மேரிட் ஐ கேம் ஃபார் தட் வெட்டிங். இந்த இடத்தில் இதற்கு முன்னதாக நான் ஒரு நாள் இந்த இடத்துல வந்தேன். அந்த அப்பொழுது ஒரு திருமணம் இந்த இடத்துல நடந்து கொண்டிருந்தது. இது வெறும் ஒன்றுமே கிடையாது, வெறும் சாதாரண ஒரு அறை தான். வித்தவுட் த பிரசன்ஸ் ஆஃப் காட், வித்தவுட் இஸ் க்ளோரியஸ் பிரசன்ஸ், நோ பிளேஸ் இஸ் அ சர்ச் ஆர் அ டெம்பிள் ஆஃப் காட். தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இல்லாதிருந்தால் எந்த ஒரு இடமும் அது தேவனுடைய ஆலயம் அல்ல. யூனோ வென் ட்ரூ ஸ்பிரிச்சுவல் சர்ச் இட் ஸ்டார்ட்ஸ் கோயிங் டவுன் டு பிகம் அ ட்ரெடிஷ்னல் சர்ச். It is not about faith statement. Many, many traditional churches have good faith statement. It is not that. It's what they actually believe inside the heart. இந்த ஆவிக்குரிய சபைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய சபைகள், பாரம்பரிய சபைகள், பாரம்பரிய சபைகள், அது பாரம்பரியத்துக்கு நேராக போய்கொண்டிருப்பது, அது தேவனை குறித்த சரியான அறிவில்லாததுதான். எடுத்த உடனே அவங்க பாரம்பரிய சபையை ஆரம்பிக்கல. பேதுருவும் பவுலும் ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய ஜீவனை கொடுத்து ரோமாபுரியில் சபையை எழுப்பினாங்க. ஆமென். அந்த இடத்துல எடுத்த உடனே அங்கே சிலையெல்லாம் இல்லை, மாலையெல்லாம் கிடையாது. பட் வாட் ஹேப்பன், ஸ்லோலி பட் ஷூர்லி பீப்புள் லாஸ் த ஐடியா ஆஃப் ஹூ த ட்ரூ காட் இஸ். தென் தே ஸ்டார்டட் தட் பிகேம் அ ட்ரெடிஷ்னல் சர்ச். That became a man's tradition rather than spirit-led. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன நடந்ததென்றால், ஜனங்கள் தேவனை குறித்த அந்த அறிவு இல்லாமல் மனுஷனுக்கு பின்னால் போய் மனுஷனுக்கு கீழாக அவர்கள் போக ஆரம்பித்தார்கள். Dear brothers and sisters, அன்பான சகோதரனே சகோதரியே, your biggest obligation and mine today is to elevate our idea, our concept of who God is, until it is once more worthy of him and worthy of us. இன்றைக்கு உங்களுடைய என்னுடைய கடமை என்னவென்றால், தேவன் யார், எப்படிப்பட்டவர் என்கிற அந்த அவருக்கேற்ற மகிமைக்கு நிகராக நாம் அவரை அறிந்து உயர்த்துவதுதான் நம்முடைய கடமை. உங்களுடைய விசா பிரச்சனையும் வேலை பிரச்சனையும் ப்ரமோஷன் காரியத்துக்காக வருகிற ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னம் என்றால் அதை அவரை மலிவாக மாற்றுகிற ஒரு காரியம். அந்த இடத்துல மகிமையின் தேவன் வாசம் செய்வதில்லை. கிருபையாய் உங்களுடைய ஜபங்களுக்கு பதில் அளிக்கலாம், ஆனால் உங்கள் வாழ்க்கையில் அந்த பிரசன்னம் இருக்காது. தேவனுடைய மகிமையான பிரசன்னம் இருக்காது. டோன்ட் மேக் ஹிம் சீப், டோன்ட் பிரிங் ஹிம் டவுன் டு யுவர் லெவல். அவர் ஐடியா இஸ் டு கோ டு ஹிஸ் லெவல். தேவனை நம்முடைய அந்த தரத்துக்கு கொண்டு வரக்கூடாது. நாம் தேவனுடைய அந்த தரத்துக்கு நாம் போக வேண்டும். இன் ஆல் அவர் ப்ரேயர்ஸ் அண்ட் எஃபர்ட்ஸ் அவர் ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஷுட் பி ஐ வாண்ட் டு நோ ஹிம், ஐ வாண்ட் டு நோ ஹிம் மோர். நம்முடைய எல்லா ஜபத்திலும் எல்லா பிரயாசப்படுதலிலும் நான் அவரை இன்னும் அதிகமாக அறிய வேண்டும், இன்னும் அதிகமாக அறிய வேண்டும் என்கிற அந்த வாஞ்சை இருக்க வேண்டும். So to improve our worship life in 2019, we are going to focus on many attributes of God. 2019 வருஷத்தின் ஒரு நல்ல ஒரு உண்மையான ஆராதனை வீரர்களாக நாம் மாறும்படி தேவனுடைய பலவித பண்புகளை குறித்து நாம் தியானிக்கப் போகிறோம். And the first one is about holiness of God. அதில் முதலாவது பண்பு தேவனுடைய பரிசுத்தம். Do you know what is the holiness of God? தேவனுடைய பரிசுத்தம் என்ன என்று தெரியுமா? My question, do you know this holy God? என்னுடைய கேள்வி என்னவென்றால், இந்த பரிசுத்த தேவனை நீங்கள் அறிவீர்களா? God has many attributes. தேவனுக்கு நிறைய பண்புகள் உண்டு. He is just. அவர் நீதியுள்ளவர். He is righteous. அவர் நீதியுள்ளவர். He is all powerful. அவர் சர்வவல்லமை. He is omnipresent. அவர் எங்கும் நிறைந்தவர். He is love. அவர் அன்புள்ளவர். We are going to see many things. He
He is all these, all the time. அந்த நம்முடைய தேவனுக்கு இந்த எல்லா குணாதிசயங்களும் எப்பொழுதும் உண்டு. அதான் மனுஷன் மாதிரி யோசிக்கக்கூடாது. சில சமயம் இவர் அன்பாகவே இருப்பார், சில சமயம் எப்படி இருப்பார், எரிச்சலாக இருப்பார். உண்மையா இல்லையா? We think of God like that. நாமும் தேவனை அப்படியே நாம் நினைக்கிறோம். அவருக்கு மூடு நல்லா இருக்கும்போது கேட்கணும். அதுக்கு தான் சர்ச்சுக்கு வர்றது. நான் ஒழுங்காக இல்லாட்டியும் பக்கத்தில் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அதனால் அவர் கொஞ்சம் மூடு நல்லாயிருக்கும். God is the same all the time, everywhere, whether you like it or not, he is the same. தேவனை நீங்கள் விரும்புகிறீர்களோ இல்லையோ எல்லா இடத்திலும் எப்பொழுதும் அவர் மாறாதவராயிருக்கிறார். But when it comes to holiness, it is an attribute. Tozer says it's a first among equals of all attributes. தேவனுடைய அந்த குணாதிசயங்களில் அந்த பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது டோசர், ஏவி டோசர் அவர் சொல்கிறார், அவருடைய எல்லா குணாதிசயங்களிலும் பரிசுத்தம் மிகவும் மேன்மையானது. Because it's actually all the other things are coming under holiness, that as you are going to see. ஏனென்றால் நாம் பார்க்க போகிறது போல மற்ற எல்லா பண்புகளும் தேவனுடைய அந்த பரிசுத்தத்துக்கு கீழாக வருகிறது. Amen. Amen. Because I know, when you think of holy God, or let's say, I if you say brother is holy, you say he doesn't smoke, he doesn't drink, he doesn't swear, he doesn't do bad things, he doesn't get upset. That's what we think as holiness. நாம் பரிசுத்தத்தை பற்றி சொல்லும் பொழுது நாம் இப்படி நினைக்கிறோம். சகோதரனை பற்றி சொல்லும் பொழுது அவர் புகைப்பிடிப்பதில்லை, அவர் கெட்ட வார்த்தை பேசுவதில்லை, அவர் கோபப்படுவதில்லை, இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து அவர் நல்ல பரிசுத்தர் என்று நாம் அப்படிப்பட்ட எண்ணத்தை கொண்டிருக்கிறோம். That is how we see God. நாம் இப்படியே தான் தேவனை, as we are going to see, that is not how God's holiness is revealed in the scriptures. நாம் நினைக்கிறது போல தேவன் அப்படிப்பட்டவர் அல்ல. தேவன் மிகவும் மேன்மையான என்பதை நாம் வேதாகமத்திலிருந்து பார்க்க போகிறோம். பரிசுத்தம் அப்படின்னா தேவனுடைய பரிசுத்தம்னா என்ன சொல்லுவீங்க? என்ன ஒன்று சொல்ல முடியுங்களா? என்ன சொல்லுவீங்க? ஒன்று ஒருத்தர் சொல்லலாம், பொன்ராஜன் அஞ்சு அஞ்சு ஆன்சர் வச்சுருக்காரு இல்லை. என்ன சொல்லலாம்? தேவன் பரிசுத்தர்னு இப்போ தான் பாடணும் இல்லையா எத்தனை பாட்டு. வாட் யூ மீன் பை தட்? என்னுடைய அர்த்தம் என்ன? பாவம் மரியாதவர், ஓகே. ஆ, அவர் தான் தேவன், அவர் தாய் இல்லை. நம்ம பரிசுத்தத்தை பற்றி பேசலை. தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார் என்றால் பார்த்தீங்களா, பிளேம்லெஸ், குற்றமில்லாதவர். அவருக்கு நிகரான வேற பரிசுத்தர் அல்ல. ஓகே. டூ மென் இன் ஸ்கிரிப்சர் வேர் பர்மிட்டட் டு சீ கோ இன் டு த த்ரோன் ரூம் ஆஃப் ஹெவன் அண்ட் ரைட் அபவுட் வாட் தே சா. தேவனுடைய அந்த சிங்காசனத்தில் போய் தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை பார்க்கிறதுக்கு வேதாகமத்தில் ரெண்டு பேருக்கு தேவன் அனுமதி, ரெண்டு பேருக்கு அனுமதி கொடுத்தார். நீ பார்த்துட்டு வந்து எழுதுன்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் மேன், வென் ஹி வெண்ட் இன், ஹி ஹர்ட் எ கண்டினியூஸ் சவுண்ட், கண்டினியூஸ் ரிஃப்ரைன் டே அண்ட் நைட், ஹோலி 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 இஸ் த லார்ட் காட் ஆல்மைட்டி. ஒரு நபர் அந்த பரலோக சிங்காசனத்துக்கு போகும் பொழுது தொடர்ந்து எப்பொழுதும் தேவனாகிய கர்த்தர் பரிசுத்தர் 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 என்கிற அந்த சத்தத்தை, ஓய்வில்லாமல் சொல்கிற அந்த சத்தத்தை கேட்டார். That was Isaiah in Old Testament. பழைய ஏற்பாட்டு ஏசாயா அந்த நபர். And in John, in Revelation was taken to the throne room, he heard the same thing. Holy, holy, holy is the Lord God Almighty. வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் பரலோகத்தின் காட்சியை பார்த்தார், அவரும் அதைத்தான் எழுதுகிறார், தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர். The only thing that is mentioned in the Bible about God 3 times is holy. வேதத்தில் 3 முறை தொடர்ந்து எழுதப்பட்ட ஒரே குணாதிசயம் தேவன் பரிசுத்தர். Bible doesn't say righteous, righteous, righteous. வேதம் நீதிபரர் 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 என்று 3 முறை சொல்லவில்லை. அவர் நீதி நியாயாதிபதி 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 அல்லது அன்புள்ளவர் 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 என்று 3 முறை சொல்லவில்லை. Amen. Amen. The very first song in the Bible is in Exodus 15.
வேதத்தின் முதல் பாடல் யாத்ராகமம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். And the last song is in Revelation 15 chapter. வேதத்தில் கடைசி பாடல் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். யாத்ராகமம் 15 வெளிப்படுத்தின விசேஷம் 15. Actually wonderful, when you go to Revelation 15 you will see that actually they are singing the song of Moses. That's what it says. நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தால் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது மோசேயினுடைய பாடலை பாடினார்கள். Both the first song and the last song they focus on the holiness of God. முதல் வேதத்தின் முதல் பாடலும் வேதத்தின் கடைசி பாடலும் தேவனுடைய பரிசுத்தத்தை மையமாக எழுதப்பட்டது. Exodus 15:11 says, Lord, who is like you among the gods? Who is like you, glorious in holiness, revered with praises, performing wonders? யாத்ராகமம் 15வது அதிகாரம் 11வது வசனத்தில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவருமாகிய உமக்கு ஒப்பானவர் யார்? ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Silly people, there are a lot of silly people in the world. They just want to dance and do silly things when they are doing praise and worship. Here Moses says, revered in praises. உலகத்தில் அநேக பலவிதமான தாழ்வான சில ஜனங்கள் உண்டு. அவர்கள் ஆடி பாடி அவர்கள் தேவனை ஆராதிக்க விரும்புகிறார்கள். ஆனால் மோசே சொல்கிறார், நம்முடைய தேவன் துதிகளில் பயப்படத்தக்கிற தேவன். As much as there is a revival of praise and worship in our back home in Tamil Nadu, there are also some silly people, young kids, who are talking about God as machan, mama, all nonsense. He is to be revered, he is to be feared in worship. நம்முடைய தமிழ்நாட்டில் கூட சில ஆராதனை நடத்துகிறவர்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து மாமன் மச்சான் என்று என்கிற அளவில் தரக்குறைவாக பேசி அப்படி ஆராதிக்கிறார்கள். தேவன் பயப்படத்தக்க தேவன். ஆமென். துதிகளிலே பயப்படத்தக்கவர். ஆமென். ஆமென். In Revelation 15 chapter, the last song, verse 3 says, and they sing the song of Moses, the servant of God, and the song of the lamb, saying, for you alone are holy, all nations will come and worship you. வெளிப்படுத்தின விசேஷம் 15வது அதிகாரம் 3வது 4வது வசனங்களில் அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானவருடைய பாட்டையும் பாடி, தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பதாக தொழுது கொள்வார்கள் என்று பாடினார்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. Between Exodus 15 and Revelation 15 you will see God's holiness come all the way through the scriptures. யாத்ராகமம் யாத்ரா 15வது அதிகாரத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் 15வது வரைக்கும் அதிகாரம் வரைக்கும் நீங்கள் பார்த்தால் வேதத்தில் முழுவதும் தேவனுடைய புருஷர்கள் தேவனை பரிசுத்தர் பரிசுத்தர் தேவனுடைய பரிசுத்தம் விளங்குகிறது. ஆண்டவருடைய நாமத்துக்கு முன்பாக பரிசுத்த தேவன், ஹோலி காட், is the title that is used of God mostly in the Bible, in most places. வேத வேதம் முழுவதும் தேவனுடைய நாமம் பரிசுத்த தேவன் என்று நாம் வேதம் முழுவதையும் நாம் பார்க்கிறோம். Amen. So what do we understand, or what does it mean to say God is holy? தேவன் பரிசுத்தமாக இருக்கிறார் என்றால் அதை குறித்து என்ன, அதனுடைய அர்த்தம் என்ன? I can tell you, maybe Panjanathan got a little bit of that idea. I think all of us are going to get a different idea of what does it mean to understand God is holy. தேவன் பரிசுத்தர் பரிசுத்தராக இருக்கிறார் என்று நாம் சொல்லும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒரு வித்தியாசமான சில புரிந்து கொள்ளுதல் உண்டு. But we are going to get a wonderful deep understanding. ஆனால் நாம் உன்னதமான ஒரு ஆழமான ஒரு புரிந்து கொள்ளுதலை Bible uses that word about God. Holiness means to be distinct, to be separate, to be unique. வேதம் தேவன் பரிசுத்தராய் இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் தன்னிகரற்றவர், அவர் நிகரில்லாதவர், அவர் ஒப்புமை இல்லாத தேவன் என்பதை வேதம். That meaning of holy in the Bible, the original Hebrew and Greek, means separate. அந்த பரிசுத்தம் என்பதனுடைய உண்மையான அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு காரியம். இந்த எபிரேய மொழியிலையும் கிரேக்க மொழியிலையும் உபயோகப்படுத்தப்பட்ட வார்த்தை. ஏன்னா நம்ம பரிசுத்தம்னு சொல்லும்போது சோப்பு போடுறதுன்னு நினைக்கிறோம். எத்தனை பேர் நினைக்கிறீங்க, என்ன என்ன போட்டால் வெள்ளையாக துணி வரும்? என்ன சோப்பு? சர்ஃப். சர்ஃப்
நம்ம ஊரில் டிவியிலலாம் வரும், அழுக்காக இருக்கும் அப்படி போட்டு வேணா அப்படியே வெள்ளையாக கட்டுவாங்க. டயர்டு. ஓகே, இந்த ஐடியா தான் நம்மக்கிட்ட இருக்குது. சுத்தம் என்ற நம்ம வார்த்தை, பட் தட் வேர்ட் மீன்ஸ் செப்பரேட். அந்த பரிசுத்தம் எங்களுடைய அர்த்தம் என்னவென்றால் பிரித்தெடுக்கப்பட்டவர். He is utterly unique. அவர் முற்றிலும் தன்னிகரற்றவர். யூனிக்னா தன்னிகரற்றவர், தனித்துவம் வாய்ந்தவர். ஓகே, He is incomparable. அவர் ஒப்பிட முடியாதவர். He is matchless. அவர் இணையற்றவர். He is without parallel. அவர் ஒப்பற்றவர். He is without peer. அவர் நிகரில்லாதவர். அவரை போல யாரும் கிடையாது. ஆமென், ஆமென், ஆமென். All these ideas are contained in the word holy. இந்த எல்லா கருத்துகளும் ஒருங்கிணைந்த காரிய வார்த்தை. God himself says in Isaiah 40:25, who will you compare me to, or who is my equal, ask the holy one. தேவன் தாமே அவர் ஏசாயா 40 அதிகாரம் 25 வசனத்தில், என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். ஆமென், ஆமென். நம்ம இந்த பரிசுத்தர் சொல்லுகிறார்னு பிரதர் கூட கொஞ்சம் ஸ்லோவா வாசிச்சாரு. அதுதான் முக்கியமான காரியம். திருப்பி வாசிங்க. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள், எனக்கு யாரை நிகராக்குவீர்கள் என்று பரிசுத்தர் சொல்லுகிறார். சொல்லுகிறார். ஆமென், ஆமென். பரிசுத்தர் என்றால் எனக்கு நிகரானவர் யாரும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனக்கு ஒப்பானவர், அதுதான் பரிசுத்தர்னா ஐடியாவே. Amen. Amen. When God asks you that, அது கேளுங்க பார்க்கலாம் என்ன பதில் சொல்றாங்க. திருப்பி கேளுங்க ஆண்டவர் கேட்கறத. என்னை யாருக்கு ஒப்பிடுவீர்கள்? இந்த ஒரு சத்தமும் இல்ல. ஒப்பில்லாதவர். அடுத்தது, எனக்கு யாரை நிகராக்குவீர்கள்? அவரல்ல, தேவனுக்கு நிகரற்றவர். நிகரற்றவர் தேவன் உங்ககிட்ட கேட்கிறாரு தினம். யாரையா எனக்கு, எனக்கு யாரு நிகரா இருக்கிறான்? உனக்கு பணம் வேணும், வேலை வேணும், மனைவி வேணும், பிள்ளைங்க வேணும், இதுதான் தெய்வம். இதுதான் தெய்வம் நமக்கு. தலையில் இருக்கிறதெல்லாம் இதே தான். ஆண்டவர் கேட்கிறார், இதுதான் உனக்கு தெய்வமா? எனக்கு அவர் அவைகளெல்லாம் நிகரானதா, ஒப்பானதா? தலையாட்டாதீங்க, சத்தமா சொல்லுங்க. There is no comparison. தேவன் நிகரற்றவர். பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், காட் இஸ் நாட் அ சூப்பர் சைஸ்ட் யூ மீ ஆர் மகாத்மா காந்தி ஆர் மதர் சரசா. ஹீ இஸ் நாட் சம்படி ஹூஸ் பிக் பிக் இன் பிகர் தன் மீ அண்ட் டாலர் தன் மீ ஆர் டாலர் பெட்டர் தன் சம் ஒண்டர்ஃபுல் மேன் ஆர் உமன். யூ நோ, தேவன் எனக்கு என்னையோ அல்லது உங்களையோ அல்லது மகாத்மா காந்தியினுடைய ஒரு பெரிய ஒரு பதிவு, அதை விட கொஞ்சம் கூடிய பதிப்பு என்று அல்ல. அவர் மிகவும் நிகரற்றவர், உன்னதமான தேவன். He is in a class by himself. அவர் மிகவும் அப்பாற்பட்டவராக இருக்கிறார். தேவன் அவருக்குள் தனித்தன்மை வாய்ந்தவராக இருக்கிறார். ஊர்ல ட்ரெயின்ல அந்த காலத்துல இருக்கும் இல்லையா, இப்ப இருக்கான்னு தெரியாது. இருக்கு என்னெல்லாம், எத்தனை கிளாஸ் இருக்கும்? ஃபர்ஸ்ட் கிளாஸ், அப்புறம் ஆர்டினரி, ஆர்டினரி செகண்ட் ஏசி, ஃபர்ஸ்ட் ஏசி, அப்புறம் ஜெனரல் கப்பா, அப்படின்னா அன்ரிசர்வ்ட். அதில் ஆடு மாடு எல்லாம் படுத்துக்கும் போய். இப்படி தான் நினைக்கிறோம். பட் காட் இஸ் நாட் ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ். ஹீ இஸ் கம்ப்ளீட்லி அ டிஃபரண்ட் கிளாஸ். ஆமென், ஆமென், ஆமென். ஹீ இஸ் சப்ஜெக்ட் டு நத்திங், ஹீ ஆன்சர்ஸ் டு நோபடி. அவர் எதற்கும் உட்படாதவர். அவர் யாருக்கும் பதில் சொல்ல மாட்டார். யாருகிட்டயும் அவர் பர்மிஷன் கேட்க தேவையில்லை. ஆமென், ஆமென், ஆமென். அவருக்கு யாரும் உத்தரவு சொல்ல அவருக்கு போய் யார்கிட்டயும் உத்தரவு கேட்க, செய்யலாமா இன்னைக்கு அபுதாபிக்கு வரலாமா ஆண்டவர் கேட்க தேவையில்லை. ஆமென், ஆமென். கேட்கவும் மாட்டார். ஹானா, when she rejoiced, she prayed. There is in 1 Samuel 2:2. Can we all take it? 1 Samuel 2:2. 1 Samuel 2:2 நேராக திருப்பிக் கொள்வோம். இப்ப எப்படி வாசிக்கணும்னா, அன்னால் வாசிச்சவ ஜெபம் பண்ண மாதிரியே ஜெபிக்கணும். ஆமென், ஆமென், ஆமென். உண்மையில உணர்ந்தீங்கன்னா அவங்க எப்படி சொன்னாங்களோ அப்படி சொல்லணும். வாசிங்க. கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லை, உம்மை அல்லாமல் வேற ஒருவரும் இல்லை, எங்கள் தேவனை போல ஒரு கண்மலையும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
David confessed in Psalm 86 verses 8 to 10, Lord, there is no one like you among the gods, and there are no works like you. You alone are God. சங்கீதம் 86 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும் தாவீத் இப்படியே அறிக்கை செய்கிறான், ஆண்டவரே, தேவர்களுக்குள்ளே உமக்கு நிகரும் இல்லை, உம்முடைய கிரியைகளுக்கு ஒப்பும் இல்லை, நீர் ஒருவரே தேவன். ஆமென், ஆமென். அப்ப பரிசுத்தர்னு நீங்களும் நானும் சொல்லும் போதெல்லாம் யோசிக்கணும், என்ன சொல்லணும், நிகரில்லாதவர், ஒப்பு இல்லாதவர், அவர் ஒருவரே தேவன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை அல்லாமல் வேறு ஒருவரும் இல்லை. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். In fact, God wanted to us to understand, you know what, he gave his, he had a mighty, he still has a mighty angel called Michael. தேவனுக்கு ஒரு பிரதானமான ஒரு தூதன் உண்டு, அவருடைய பெயர் மிகாவேல். Whenever there is a big fight, big war, he sends Michael. எங்கெங்கெல்லாம் பெரிய யுத்தங்கள் நடக்கிறதோ அந்த இடத்தில் தேவன் அந்த மிகாவேல் தூதனை அனுப்புவார். God gave that angel that name, Michael. தேவன் அந்த தூதனுக்கு இந்த பெயரை கொடுத்தார், மிகாவேல். You know, யாராவது மைக்கேல் இருக்கீங்களா இங்க? சோத்திரம். அடுத்த பிள்ளைக்கு பார்க்கும்போது மைக்கேல்னு பேர் வைங்க. மைக்கேல் மீன்ஸ் ஹூ இஸ் லைக் காட். மிகாவேல் என்பதனுடைய அர்த்தம் தேவனுக்கு ஒப்பானவர் யார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேரை வச்சது யாரு? தேவன். தேவன் வச்சிருக்கார் அவருடைய வல்லமையான தூதனுக்கு. ஹூ இஸ் லைக் காட். ஏன்னா மைக்கேலை பார்த்தா காலில் விழுந்துருவாங்க, அவ்வளோ வல்லமையான தேவன். ஆனால் அவன் பேரை சொன்னவொடனே என்ன சொல்லுவான்? தேவனுக்கு நாளையா? ஹூ இஸ் லைக் காட்? நோபடி. Hallelujah. Hallelujah. Amen. Amen. It happened in Revelation. Somebody was going to fall at the feet of, John was going to fall at the feet of angel. No, 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 no. வெளிப்படுத்தின விசேஷத்தில் அதுதான் நடந்தது. யோவான் ஒரு நபருடைய பாதத்தில் போய் விழும்போது அவர் சொன்னார், அப்படியெல்லாம் பண்ணாதே. Amen. Amen. So the first idea, first meaning in the Bible about the holiness of God, he is not like anything, he is not like anyone we can come up with. வேதத்தில் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து வேதம் சொல்லும் பொழுது தேவனுக்கு ஒப்பானவர், தேவனுக்கு பக்கத்தில் போகக்கூடியவர் கூட நம் யாருமே இல்லை. He is above us. எல்லாவற்றிலும் மேலானவர். He is beyond us. நம்ம எல்லாவற்றுக்கும் அப்பாற்பட்டவர். He is so unique that even the most devout in the Bible, they crumbled in fear and repentance when they got a glimpse of the glory of God. வேதத்தில் தேவன் இவ்வளவு நிகரற்றவர், எவ்வளவு மேலானவர் என்பதற்கு வேதத்தில் தேவனுடைய அந்த பரிசுத்தவான்கள், பயபக்தி உள்ளவர்கள் தேவனுடைய அந்த தேவனை குறித்த சிறிய ஒரு ஒரு தரிசனத்தை பார்த்ததனால் அவர்கள் பயந்து நடுங்கி தேவனுக்கு முன்பாக பயந்து நடுங்கினார்கள். Turn with me to Habakkuk 3:16. ஆபகுக் 3வது அதிகாரம் 16வது வசனத்துக்கு நேராக. God met with Habakkuk. தேவன் ஆபகுக்கோடு இடைப்படுகிறார். Habakkuk cried. ஆபகுக் அழுதான். I heard and I trembled within. My lips quivered at the sound. Rottenness entered my bones. I trembled where I stood. ஆபகுக் 3வது அதிகாரம் 16வது வசனம். நான் கேட்டபொழுது என் குடல் குழம்பிற்று. அந்த சத்தத்துக்கு என் உதடுகள் துடித்தது. என் எலும்புகளில் உக்கல் உண்டாயிற்று. என் நிலையிலே நடுங்கினேன். Hallelujah. Hallelujah. And prophet Isaiah, when he suddenly came into the holy presence, he started understanding his own personal corruption. Oh, woe to me, I am full of sin, I have unclean lips. தீர்க்கதரிசியாகிய அந்த ஏசாயா தேவனுடைய அந்த பிரசன்னத்துக்கு முன்னதாக வந்தபொழுது அவனுடைய அந்த சொந்த பாவங்களை அவன் தேவன் உணர்த்தினார். ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுகளுள்ள மனிதன் என்று அவன் அந்த இடத்தில் மனம் திரும்புகிறதை நாம் பார்க்கலாம். ஆமென், ஆமென். We cannot talk about holiness of God with holiness of anybody else in the same way. நாம் தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து பேசும் பொழுது மற்ற யாருடைய பரிசுத்தத்திலும் நாம் அதை ஒப்பிட முடியாது. I read this. You can write it down. In English is we need. You please write it down. His holiness is being. Our holiness is becoming. இதை நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். நான் இங்கிலீஷில் திருப்பி சொல்கிறேன். His holiness is being. Our holiness is becoming. தேவனுடைய பரிசுத்தம் தொடர்ந்து இருப்பது, நம்முடைய பரிசுத்தம் நாம் ஆகி கொண்டிருக்கிறோம். தேவனுடைய பரிசுத்தம், அவர் பரிசுத்தராகவே இருக்கிறார்.
அமேன். நம்ம பரிசுத்தப்பட வேண்டும், பரிசுத்தத்தின் மேலே பரிசுத்தத்தில் வளர வேண்டும். வி பிகம் ஹோலி, ஹி இஸ் ஹோலி. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், நாம் பரிசுத்தமாக ஆக வேண்டும், ஆகிறோம். வித்தியாசம் புரியுதா? அமேன். And the secondary focus other than separate for holiness is to be holy is to be absolutely pure. இரண்டாவது பரிசுத்தத்தை குறித்த காரியம் என்னவென்றால், நாம் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். அது முற்றிலும் தேவனை பத்தி பேசிட்டு இருக்கோம். தேவனுடைய பரிசுத்தம் என்றால் தேவன் முழுவதும் சுத்தமுள்ளவராக இருக்கிறார். அமேன். அது ரெண்டாவது சாதாரண ஒரு, அதுதான் முதல்ல நினைக்கணும். அது ரெண்டாவது பச்சமா இருக்கிற காரியம். God is pure. தேவன் பரிசுத்தராக இருக்கிறார், சுத்தமுள்ளவரா இருக்கிறார். 1 John 1:5 says there is absolutely no darkness at all in him. 1 John 1:5 சொல்லுகிறது, அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. James tells us in James 1:13, God is not tempted by evil. யாக்கோபு 1:13 யாக்கோபு சொல்கிறார், தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவர் அல்ல. In Habakkuk 1:13 it says God's eyes are too pure to look on evil. அபகு 1:13 சொல்கிறது, தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஆமென். ஆமென். நமக்கெல்லாம் பரிசுத்தனா, நீங்க பரிசுத்தனா என்ன அர்த்தம்? உங்க நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? கிராண்டிசன், நீங்க பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? சுத்தமா இருக்கணும். சோப் போட்டு டைடா ஜோயல் டைடு போட்டுக்கணும். ஆ, என்ன செய்யணும்? சுத்த பரிசுத்தமா இருக்கணும்னா என்ன செய்யணும்? வேதவசனம் வாசிக்கணும். ஆ, எப்படி நீங்க பரிசுத்தன்னு உங்களுக்கு தெரியும் மணிமாறன்? ஆ, அப்புறம் இது ஒண்ணு இல்லையா கையில? இது எது கொடுத்துருக்கு? இது பேர் என்ன போட்டிருக்கு? பரிசுத்த. எது கொடுத்துருக்கு? இதுல என்ன இருக்குது? பரிசுத்த வார்த்தை. நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிய வேண்டிய காரியமெல்லாம் இருக்குது இல்லையா? இது யார் கொடுத்தது? தேவன். யாருடைய ஸ்டாண்டர்ட், யாருடைய தரம் அது? தேவனுடைய. ஐஎஸ்ஓ கிடையாது, ஐஎஸ்டி ஏஎஸ்டிஎம் கிடையாது, இதெல்லாம் இல்லை. உலகத்தில் நிறைய தரங்கள் இருக்குது. இது தேவனுடைய, தேவனுடைய, தேவனுடைய ஸ்டாண்டர்ட் இல்லையா? ஸோ ஃபார் அஸ் மாரல் ஹோலினஸ், ரைச்சியஸ்னஸ் மீன்ஸ் கீப்பிங் டு த ஸ்டாண்டர்ட் காட் ஹஸ் கிவன் அஸ். நமக்கு அந்த பரிசுத்தம் என்னவென்றால், அந்த அந்த தரம் என்னவென்றால், தேவன் நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த தரம். But with God, whose standard he has to obey. தேவனுக்கு யாருடைய அந்த தரத்தில் நாம் கீழ்ப்படிய வேண்டும்? தேவன் கீழ்ப்படியும். When you say God is holy, whose standard he has to obey? தேவன் பரிசுத்தராக இருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தேவன் யாருடைய அந்த தரத்தை கீழ்ப்படிய வேண்டும்? நம்ம நிறைய பேர் ஜெபம் பண்ணும்போது சொல்றோம்ல, ஆண்டவரே ஏன் இப்படி அநியாயம் பண்ணிட்டீங்க, ஏன் என் ஜெபத்தை கேட்கல, என் கண்ணீரை துடைக்கலை? என்ன ஐடியானா, நம்ம ஸ்டாண்டர்டுக்கு அவர் கே, நம்ம எதிர்பார்ப்புக்கு, நம்ம சொல்கிறத அவர் கேட்கணும். ரைட், செய்வாரா? ஆ, உங்களையும் என்னையும் ஏமாற்றிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி ஜெபம் பண்ணும்போது. அவர் காதலை கூட கேட்க மாட்டார், நீங்கள் அவருக்கு கட்டளை இட்டார். நோவே. பட் ஹீ டசன்ட் ஃபாலோ எனிபடி ஸ்டாண்டர்ட் பிகாஸ் காட் ஹிம்செல்ஃப் இஸ் த ஸ்டாண்டர்ட். ஏனென்றால் ஹோலி. தேவன் யாருடைய தரத்தையும் அவர் கைக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. ஏனென்றால் தேவன் பரிபூர்ண பரிசுத்தராக இருக்கிறார். So the two ideas of holiness means God is holy means God is separate and God is holy means secondarily he is pure. பரிசுத்தத்தை குறித்த ரெண்டு எண்ணங்கள், ஒன்று தேவன் பிரித்தெடுக்கப்பட்டவராக இருக்கிறார், இரண்டாவதாக அவர் தாமே பரிசுத்தராக இருக்கிறார். When his morality is what he says he does. He doesn't change. He's always consistent. Yesterday, today, and forever, Jesus is the same. He does not change. His promises do not change. He always fulfills what he says. தேவனுடைய அந்த நன்னடத்தை என்னவென்றால், அவர் என்ன சொல்கிறாரோ அதை செய்கிறார். அவர் பேசுகிற காரியத்திலிருந்து அவர் மாறுகிறதில்லை. அவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிறார். Amen. Amen. So the two ideas about holiness, I want to give two examples and then finish. தேவனுடைய அந்த பரிசுத்தத்தை குறித்த அந்த ரெண்டு காரியத்துக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்க போகிறேன். What is the first commandment? முதலாவது கற்பனை என்ன? கட்டளை என்ன? சத்தமா சொல்லுங்க. என்னை அன்றி
உனக்கு முன்பாக இருக்கக்கூடாது. யூ ஷால் ஹாவ் நோ அதர் காட்ஸ் பிஃபோர் மீ. தேவன் சொல்கிறார், உங்களுக்கு என்னை அல்லாமல் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். யூ கேன் திங்க் வை திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், இது போய் ஏன் முதல் கற்பனையாக இருந்தது இருக்குது. ஆமென். ஒரு அருமையான பிரசங்கி யார் சொன்னார், அமெரிக்காலேயோ இந்தியாலேயோ பிலிப்பைன்ஸ்லேயோ இந்த நாட்டிலேயோ சட்ட திட்டத்துக்கு நீங்கள் ஒரு 10 சட்டங்கள் எழுதணும் உங்ககிட்ட சொன்னாங்க. 10 சட்டம் தான் எழுதணும்னு சொன்னால் இதை ஒருத்தன் எழுத மாட்டான். முதல் சட்டமாக திருடாத, கொலை செய்யாத, விபச்சாரம் செய்யாத, அதை செய்யாத, இதை செய்யாதன்னு ஒருவேளை எழுதுவான். பிரசிடென்ட்டுக்கு எதிராக ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு அதை வேணால் எழுதுவான். பட் இன் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் காட் புட் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் கமாண்ட்மெண்ட். ஆனால் 10 கற்பனைகளில் தேவன் இந்த கற்பனையை முதலாவதாக கொடுத்தார். ஆமென். திருப்பி சொல்லுங்க பார்க்கலாம், என்ன கட்டளை? என்னை அன்றி உங்களுக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தட் மீன்ஸ் இட் ஷோஸ் த யூனிக் செப்பரேட் அதர்னஸ் ஆஃப் காட். அதனுடைய அர்த்தம் என்னவென்றால், தனித்தன்மை வாய்ந்த பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய தன்மை. தேர் இஸ் நோ ஒன் லைக் ஹிம். தேவனுக்கு நிகரானவர் யாருமே இல்லை. தேர் கேன் பி நோ ஒன் லைக் ஹிம். தேவனுக்கு ஒத்தானவர் இருக்க போவதும், தேர் வில் பி நோ ஒன் லைக் ஹிம். தேவனை போல வேறொருவர் வரப்போவதும் இல்லை. ஆமென். As I said, idolatry in the core of idolatry is man's blasphemy against the holiness, the uniqueness, the separateness of God. இந்த விக்கிரக ஆராதனை, மனிதனுடைய விக்கிரக ஆராதனை என்னவென்றால், தேவனுக்கு எதிராக, தேவனுக்கு எதிரான அது ஒரு தேவ தூஷணம். அது தேவனை விட்டு பிரித்தெடுக்கப்படுகிறது. That was the first commandment given to Israel. இந்த இதுதான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுக்கப்பட்ட முதல் கற்பனை. All through the history of Israel, even until today, this is the struggle between the nation of Israel and the Holy God. சரித்திரம் முழுவதும் இன்றைக்கு கூட இதுதான் அந்த பரிசுத்த தேவனுக்கும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் உள்ள பிரச்சனை. They always want other gods. அவர்களுக்கு வேறே தேவர்கள் வேண்டும். They want. அவர்களுக்கு வேணும். They want kings. அவர்களுக்கு ராஜாக்கள் வேணும். They want a big army. அவர்களுக்கு பெரிய படைகள் வேண்டும். Today they worship their nuclear weapon. அவர்களுடைய இந்த நியூக்ளியர் வெப்பனை ஆராய்ந்து. And this is one side. And when Jesus came to earth. இது ஒரு பக்கம். இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது, which one sin he condemned more than any other sin? மற்ற எல்லா பாவத்தை காட்டிலும் எந்த பாவத்தை தேவன் அதிகமாக கண்டித்தார்? டாப்டி ஸ்டூடெண்ட்லாம் சொல்லுங்க பார்க்கலாம், எந்த ஒரு பாவத்தை ரொம்ப கண்டிச்சார்? உங்க வாத்தியார் சரியா சொல்லி கொடுக்கிறாருன்னு கண்டுபிடிக்கலாம். புதிய ஏற்பாட்டில் சுவிசேஷத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எந்த ஒரு பாவத்தை அதிகமாக கண்டிச்சார்? சத்தமா சொல்லுங்க. மாய்மாலம். மற்றதெல்லாம் ஒத்துக்கிட்டாரு, ஆனால் பரிசேயன் சதுசேன ஒரு நாளும் சேர்த்துக்கொள்ள. விபச்சாரிய நீ போய் பாவம் பண்ணாதேன்னு நினச்சார். ஆயக்காரனை சேர்த்துக்கொண்டார். மறுதளிச்சு ஓடினவனை கூட சேர்த்துக்கிட்டார். ஆனால் மாய்மால காரனை உனக்கு ஐயோன்னு. இயேசு கிறிஸ்து ஐயோன்னு சொன்ன அர்த்தம் என்ன? அர்த்தம் முடிஞ்சது. என்ன அர்த்தம்? ஐயோ ஃபினிஷ். ஆமென். ஆமென். ஆண்டவர் வாயிலேருந்து இந்த வார்த்தை வந்துச்சுன்னா திரும்பி எடுக்க மாட்டார். கிருபை போயிடுச்சு. த ப்ராப்ளம் வாஸ் ஹிப்போக்ரசி, அண்ட் தீஸ் வேர் ஃபாரிசீஸ், ஸ்கிரைப்ஸ், சாடிசீஸ், பீப்புள் ஹூ ஆர் ரிலிஜியஸ். இதெல்லாம் பரிசேயர்கள், சதுசேயர்கள், இவர்கள் எல்லாரும் பக்திமான்கள். வாட் வாஸ் த சின்? என்ன பாவம் என்னது? தே செட் சம்திங், டிட் சம்திங் எல்ஸ். அவர்கள் ஒன்றை சொன்னார்கள், ஏதோ வேறு ஏதோ செய்தார்கள். They did something inside the temple, they did something opposite outside the temple. ஆலயத்துக்குள்ளே ஒன்றை போதித்தார்கள், ஆனால் வெளியே வேறு ஏதோ செய்தார்கள். This is opposite, this is totally opposite the holiness, the purity of God. I told you, holiness of God means God is consistent. He says and he does. He doesn't change. That is the holiness of God. And when Jesus saw it was opposite, he hated it. இந்த மாய்மாலம் தேவனுடைய பரிசுத்தத்துக்கு மிகவும் முரண்பாடானது. தேவன் எதை சொல்கிறாரோ அதை செய்கிறார். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்களை அவர் இயேசு கிறிஸ்து பார்த்த பொழுது மிகவும் வெறுத்தார். ஆமென். ஆமென். You can write it down. God is consistent with his words, will and deeds all the time. God is consistent with his words, will and deeds all the time.
நீங்கள் இதை குறித்து கொள்ளலாம். தேவன் தன்னுடைய வார்த்தையில், சித்தத்தில், செயலில் எப்பொழுதுமே நிலைத்திருப்பவர். எல்லா நேரத்திலும், எல்லா நேரத்திலும் நிலைத்திருப்பவர், மாறாமல் இருப்பவர். ஆமென், ஆமென். There is no discrepancy. He never changes, nor he does not cast a shifting shadow. தேவனிடத்தில் அவர் இந்த காரியத்தில் எந்த முரண்பாடும் கிடையாது, அவரிடத்தில் எந்த வேற்றுமையும் நிழலும் இல்லை. எப்படி இஸ்ரவேல் சரித்திரத்தில் எனக்கு முன்பாக தேவர்கள் வேணான்னு சொன்னதுக்கு இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரவேல் செஞ்சிட்டு இருக்காங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டு சபைக்கு வந்தார், மாய்மாலம் மாய்மாலம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னார். என்ன இருக்குது கிறிஸ்தவ சபையில்? மாய்மாலம். சத்தமாக சொல்லுங்க, கிறிஸ்தவர்களை கீழே வைத்து கொண்டிருக்கிறது உங்களையும் என்னையும், நமக்குள்ளே இருக்கிற மாய்மாலம். ஆமென். அப்போஸ்ட் டு ஹோலினஸ் ஆஃப் காட். வி மே நாட் ஹாவ் ஐடல்ஸ், பட் வி ஹாவ் சம்திங் காட் அப்ஹார்ஸ், ஹேட்ஸ். நமக்குள்ளே விக்கிரக ஆராதனை இல்லை, ஆனால் நமக்குள்ளே தேவனால் வெறுக்கப்படுகிற அந்த மாய்மாலம் இருந்து கொண்டிருக்கிறது. ஆமென், ஆமென். ஐ அம் கோயிங் டு ரீட் எ வெர்ஸ் அண்ட் தென் வி ஆர் கோயிங் டு ப்ரே. 1 பீட்டர் 1:15-16. ஒன்று பேதுரு, ஃபர்ஸ்ட் பீட்டர் 1:15-16. ஒன்று பேதுரு 1:15-16. அண்ட் ப்ளீஸ் நோட் டவுன் ஃபர்ஸ்ட் வேர்ஸ் 15 இன் யுவர் தமிழ் பைபிள், ஓல்ட் தமிழ் பைபிள், இஸ் இன்கரெக்ட். இன்ஃபேக்ட் இட்ஸ் வெரி வெரி பேட் டிரான்ஸ்லேஷன். தமிழ் அந்த மொழிபெயர்ப்பு மிகவும் மோசமான மொழிபெயர்ப்பு. இந்த பழைய அந்த டிரான்ஸ்லேஷன் சரியானதல்ல. என்னன்னா வாசிங்க பார்க்கலாம், உங்க பைபிள் என்ன போட்டிருக்கு? உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றையும். பரிசுத்தராய் இருக்கிறது போல அப்படின்னு இருக்குல்ல, யாராவது தேவனை போல பரிசுத்தரா இருக்க முடியுமா? முடியாது. இப்பதான் பார்த்தோம், தேவன் பரிசுத்தர் என்பது ஒரு வித்தியாசமான ஒரு காரியம். ஆக்சுவலா சரியான டிரான்ஸ்லேஷன், உங்களை புதிய தமிழில் கரெக்டாக எழுதியிருக்காங்க, உங்களை அழைத்த தேவன் பரிசுத்தமானவர், ஆதலால் நீங்களும் நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் பரிசுத்தமானவர்களாக இருங்கள். அடுத்த வசனம் எல்லாம் சேர்ந்து வாசிப்போம், 16, அது கரெக்டாக இருக்கு. ஆ, என்ன சொல்லியிருப்பது 16? நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்கள். அதான் அர்த்தம், நான் பரிசுத்தர் ஆண்டவர் சொல்ல, ஆகையால் நீங்கள் பரிசுத்தமாக இருங்க. அவரை போல அல்ல. Amen. In English, it's very clear. So, be holy, for I am holy. நான் பரிசுத்தராய் இருப்பதால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். எல்லாரும் எழுந்து நிற்போம். ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். நிகரற்ற தேவனை எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா. ஹல்லேலூயா. அந்த ஒரு ஆழமான ஒரு அறிவை எனக்கு தாங்க ஆண்டவரே. உம்மை போல யார் உண்டு? உமக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பணமல்ல, மனைவி அல்ல, கணவன் அல்ல, நிலமல்ல, வீடல்ல, என் வேலை அல்ல, எதுவுமே தேவனாக இருக்க முடியாது. நீர் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. நீர் பரிசுத்தராக இருக்கிறீர். அதனால், ஆகையாலே உம்முடைய பரிசுத்தம், நீ வந்து இந்த அறையில் இருந்தால் தான் இந்த இது பரிசுத்த ஸ்தலமாக மாறுகிறது. நீ எனக்குள்ளே வந்தால் தான் உம்முடைய பரிசுத்தத்தை தருகிறீர். ஹல்லேலூயா. இந்த அறையில் இருக்கிற எல்லாரும் பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு காரணம் பரிசுத்த ரத்தம் தெளிக்கப்பட்டதுனால. இயேசுவின் பரிசுத்தம், ஹல்லேலூயா. என்னுடைய பாவத்தை அவர் சிலுவையில் சுமந்தது மாத்திரம் இல்லை, அவருடைய பரிசுத்தத்தை அதற்கு பதிலாக தந்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை தொழுது கொள்ள கர்த்தாவே, எங்களை பரிசுத்தராய் மாற்றி இருக்கிறீர், இன்னும் மாற்றி கொண்டிருக்கிறீர். ஹல்லேலூயா. எனக்குள்ளே வாசம் செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வார்த்தை பரிசுத்த வேதாகமம். ஹல்லேலூயா. இன்னும் என்னை பரிசுத்தமாக்கும், என் உதடுகளை தொடும், என்னுடைய எண்ணத்தை தொடும், என்னுடைய கையையும் கரத்தையும் காலையும் என்னுடைய எல்லா வாழ்க்கையின் கர காரியங்களை எல்லாம் நீர் தொட்டால் பரிசுத்தமாகும். ஆமென். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. சகல பாரங்களை மறவாதே. ஆமென்.